வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எட்டி கரண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் ஃபுல் கற்றுக்க போகிறோம். ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் ஃபேரடேஸ் லாவை பற்றி பார்த்தோம்ல. ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறப்போ, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அதில் வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போன வீடியோவில் நம்ம ஃபுல் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இண்டக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்குற மாதிரி ஒரு காயில் வந்து பவுண்ட் பண்ணி நான் வந்து ஒரு இண்டக்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏசி சப்ளையை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது ஏசி சப்ளை இந்த கண்டக்டர் வரப்போ என்ன நடக்கும், இதில் வந்துட்டு அல்டர்னேட்டிவ் ஏசி அப்படிங்கிறது என்ன அல்டர்னேட்டிவ் கரண்ட் தானே. ஸோ இப்படி இருக்கிறதுனால நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், அல்டர்னேட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல் இருக்கா, ஸோ வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஸோ ஏசி கரண்ட் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எனக்கு இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல் கிரியேட் ஆகும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளில் எனக்கு இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல். ஸோ இதே மாதிரி நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி நார்த் போல் சவுத் போல் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அல்டர்னேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பக்கத்தில் நான் ஒரு கண்டக்டரை கொண்டு வரேன், ஒரு கண்டக்டரை இப்படி கொண்டு வரேன். இது வந்து ஒரு கண்டக்டர். ஸோ ஒரு காப்பர் வயரை நான் கொண்டு வரேன் அப்படின்னா இதில் எனக்கு என்னாகும், எனக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து கரண்ட் ஃப்ளோ நடக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து கண்டக்டரை வந்து இது நான் வந்து இங்கே ஒயர் ஃபார்மில் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஓகேங்களா? ஸோ ஒயர் ஃபார்மில் இருக்கணும் இல்லை வந்து காயில் ஃபார்மில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் எனக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அது ஒரு பிளேட் மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த அல்டர்னேட்டிவ் மேக்னெட்டிக் வந்து ஒரு மெட்டல் பிளேட் இருக்கு, இங்கே ஒரு மெட்டல் பிளேட் இருக்குது, அந்த மெட்டல் பிளேட்டுக்கு பக்கத்தில் நான் கொண்டு போகிறேன். இப்போ இதே வந்து நான் ஒரு ஒயர் பக்கத்தில் கொண்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரான் என்ன ஆகும், ஒரே பாத்தில் மூவ் ஆகும், ஒரே பாத்தை நோக்கி இது வந்து மூவ் ஆகும். ஆனால் இது வந்து எனக்கு ஏரியா அதிகமாக இருக்குல்ல, ஸோ ஏரியா அதிகமாக இருக்க ஒரு மெட்டல் பிளேட்டுக்கு நான் பக்கத்தில் அதை கொண்டு போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த மெட்டல் பிளேட்டில் லிங்க் ஆகிறப்போ, ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ இந்த மெட்டல் பிளேட்லேயும் என்னாகும் அப்படின்னா கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு கண்டக்டர் கொண்டு வந்தாலும் நமக்கு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும் இல்லையா, ஆனால் இப்போது இந்த மெட்டல் பிளேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு கான்சன்ட்ரேட் பாத்தை நோக்கி இப்படி வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆரம்பிச்சோம், இது மாதிரி மூவ் ஆரம்பிச்சோம். அதே நம்ம ஒயரை கொண்டு வரப்போ ஒரே பாத்திரம் நமக்கு மூவ் ஆச்சு இல்லையா, ஆனால் ஒரு மெட்டல் பிளேட்டு பக்கத்தில் கொண்டு வரப்போ அந்த இன்டியூஸ் ஆகிற கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கான்சென்ட்ரிக் பாத்தை நோக்கி இது மாதிரி ரொட்டேட் ஆகிட்டு சர்க்குலர் பாத்தில் போயிட்டுருக்கும். ஸோ இந்த சர்க்குலர் பாத்தில் போகிற அந்த இன்டியூஸ் கரண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எட்டி கரண்ட்னு சொல்லுவோம். எட்டி கரண்ட் எடிக்கரனா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக புரிஞ்சிருக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் நான் வந்து ஒரு மெட்டல் பிளேட் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஒரு மெட்டல், ஒரு ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள ஒரு மெட்டல் எடுத்திருக்கேன். அந்த மெட்டலில் ஒரு எண்டை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஒரு கயர் மூலியமாக கட்டி ஒரு எண்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு பண்ணிட்டேன். ஸோ ஃபிக்ஸ்டு பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இப்படி ஆசிலேட் ஆகும், ஒரு பெண்டில் மாதிரி, இது வந்து ஒரு பெண்டில் மாதிரி இப்படி ஆசிலேட் ஆகும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நடுவில் வச்சிருக்கேன். ஸோ இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட், இங்கே பார்த்திங்க அப்படின்னா காயில் வவுண்ட் பண்ணியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்போல்லாம் நான் இது கரண்ட் கொடுக்குறனோ அப்போ இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட். இப்போ நான் ஃபஸ்ட் நான் இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேட்டரி மூலியமாக சுவிட்ச் வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது. அப்போ இதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகுமா, கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ எப்போ கரண்ட் பாஸ் ஆகும் அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்யூட்டில் தான் எனக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ இது வந்து ஓப்பன் சர்க்யூட், ஸோ வந்து எனக்கு வந்து கரண்ட் பாஸ் ஆகாது. அப்போ என்ன ஆகுது, இது நான் அந்த பெண்டுலம் வந்து நான் வந்து இப்படி வந்து ஆட்டி விடுறேன். ஸோ ஆட்டி விட்டால் என்ன ஆகும், இந்த பெண்டுலம் வந்து இப்படி ஆசிலேட் ஆகுமா, ஸோ இப்படி ஆசிலேட் ஆகும். ஸோ இப்போ இதில் என்ன ஃப்ரிக்ஷன் இருக்கும், ஒரே ஒரு ஏர் ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் இருக்கும், ஏர் ஃபிக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து இதை நான் ஆசிலேட் பண்ணிவிட்டு நான் எப்போது இது வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நான் நோட் பண்ணுறேன். ஸோ எப்போ வந்துட்டு நான் ஆசிலேட் பண்ணி விட்டுட்டேன், ஆசிலேட் பண்ணி விட்டுட்டு எப்போ இது வந்துட்டு இந்த ஸ்டாப் பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிற நோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு இது வந்து ஆசிலேஷன் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த சுவிட்சை வந்து இப்படி நான் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறப்போ இங்கே இந்த ஒயரில் வந்து எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுமா, ஸோ இங்கே நார்த் போல் இங்கே சவுத் போல் அப்படிங்கிற மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போவும் நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆசிலேட் பண்ணுறேன். ஸோ ஆசிலேட் பண்ணுறேன்னா ஆசிலேட் பண்ணுறப்போ இந்த கண்டக்டர் என்ன பண்ணும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணுமா. ஸோ இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த கண்டக்டர், இது வந்து ஒரு கண்டக்டர் பிளேட், ஓகேங்களா? ஸோ கட் பண்ணுமா, ஸோ கட் பண்ணுறதுனால எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுமா. ஸோ சேஞ்ச் ஆனால் எனக்கு இஎம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ இஎம்எஃப் கிரியேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகும் இந்த பிளேட்டில், ஓகேங்களா? அப்போ இந்த பிளேட்டில் எனக்கு என்னாகும், கரண்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ இது எப்படி கிரியேட் ஆகும், ஒரு சர்க்குலர் பாத்தில் கிரியேட் ஆகும், கரண்ட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் கிரியேட் ஆகும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு திக்கான ஒரு தின்னான ஒரு ஒயர் இல்லையா, ஒயர் இது வந்து ஒரு ஒயர் இல்லை, இது வந்து ஒரு ஹை சர்ஃபேஸ் ஏரியா உள்ள ஒரு பிளேட்டு,
ஓகேங்களா. ஸோ ஒரு பிளே ஒரு கண்டக்டரை வச்சோம் அப்படின்னா அது கரண்ட் வந்து ஒரு ஒரு லீனியர் பாத்தை பிடிச்சிட்டு அது மாதிரி நேராக போயிட்டுருக்கும். இங்கே வந்துட்டு ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா உள்ள பிளேட் வச்சிருக்கிறதுனால இது வந்து இதனுடைய கரண்ட் பார்த்திங்க இன்டியூஸ் கரண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்தில் இப்படி ரொட்டேட் ஆகிட்டுருக்கும் ஓகேங்களா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ இங்கே வந்து கரண்ட் இன்டியூஸ் கரண்ட் ஜெனரேட் ஆனால் இங்கேயும் நமக்கு மேக்னெட் ஃபீல் கிரியேட் ஆகுமா, இந்த பிளேட்டை சுற்றி நமக்கு மேக்னெட் ஃபீல் கிரியேட் ஆகும். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மேக்னெட் ஃபீல் இருக்குது, இந்த மேக்னெட் ஃபீல் இந்த மேக்னெட் ஃபீல் அப்போஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டில் நம்ம இதில் பார்த்துருந்தோம், லென்ஸ்னால பார்த்துருந்தோம். அப்போ இந்த இங்கே இங்கே ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட் ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்னெட் ஃபீல்டை அப்போஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், நமக்கு ஃபஸ்ட்டு இந்த சுவிட்சை வந்து ஓப்பன் கண்டிஷனில் வச்சுருக்கப்போ ஸ்டாப்பாக எடுத்துக்க டைமை விட, ஸோ ஸ்டாப்பாக இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருந்தப்போ இது ஸ்டாப்பாக எடுத்துக்க டைமை விட இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இது ஸ்டாப் ஆகிற டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்குது, ஓகே ஓப்பன் கண்டிஷனில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஆசிலேட் பண்ணுறேன், ஆசிலேட் பண்ணுறப்போ இது ஆசிலேஷன் ஆகுது. ஸோ இந்த டைம் நோட் பண்ணுறேன், இது வந்து ஸ்டாப் பொசிஷனுக்கு வரதுக்கு ஒரு ஒரு 40 seconds தேவைப்படுது வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ 40 seconds ஏற்படுது. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்து மறுபடியும் இதை நான் ஆசிலேட் பண்ணுறேன், ஆசிலேட் பண்ணிட்டு இது எப்போ வந்துட்டு ஸ்டாப் பொசிஷனுக்கு வருது, இது ஆசிலேஷன் வந்து எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 20 secondsலேயே இது வந்து ஆசிலேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஏன் அப்படின்னா, இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த இன்டியூசர் கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட் ஃபீல்டும் இந்த மேக்னெட் ஃபீல்டும் அப்போஸ் பண்ணும். ஸோ அப்போஸ் பண்ணுறனால இது வந்து சீக்கிரமாகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆசிலேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்போது சீக்கிரமாகவே இது வந்து ஆசிலேஷன் வந்து இதாகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மெட்டல் பிளேட்டை இது மாதிரி பீஸ் பீஸாக இது மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த டிஸ்கில் ஸ்லாட் ஸ்லாட்டாக கட் பண்ணி, ஸோ இதெல்லாம் இது ஒரு ஸ்லாட் ஸோ ஸ்லாட் ஸ்லாட்டாக கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சுவிட்சை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இதை வந்து ஆசிலேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து ஆசிலேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த டைம் நான் நோட் பண்ணுறேன், எப்போ வந்து ஸ்டாப் பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு அது வந்து ஒரு 30-35 seconds வந்துட்டு எனக்கு வந்துடும். ஸோ ஸ்டாப் பொசிஷனுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்களேன், நான் வந்து இங்கே கவனிக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு லார்ஜ் பிளேட் வச்சுருக்கப்போ, லார்ஜ் ஏரியா பிளேட் வச்சுருக்கப்போ எனக்கு 20 seconds ஸ்டாப் ஆகிறதுக்கு 20 seconds வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி அதே பிளேட்டு தான் அதே டிஸ்டன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லாட் ஸ்லாட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து பண்ணுறப்போ எனக்கு 35 seconds தேவைப்படுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இன்டியூஸ் ஆகிற எட்டி கரண்ட் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகம், இங்கே வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கனால நமக்கு என்னாச்சு, எட்டி கரண்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு சர்க்குலர் பாத்தில் நமக்கு கிரியேட் ஆச்சு இன்டியூஸ்டு கரண்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா இல்லை இல்லையா, ஸோ வந்து கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ அதனால் எட்டி கரண்ட் இன்டியூஸ் ஆகிறது கம்மியாயிரும். இங்கே நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சுவிட்சை வந்து ஓப்பன் கண்டிஷனில் இருக்கப்போ எனக்கு 40 seconds தேவைப்படுச்சு, ஆனால் இங்கே வந்து எனக்கு 35 seconds தானே தேவைப்படுச்சு அப்படின்னா, இங்கேயுமே நமக்கு எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையுமே இந்த ஒவ்வொரு ஸ்லாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்லையுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும், ஆனால் கம்மியாக இருக்கும். இந்த இதை விட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து கம்மியாக எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஹையர் சர்ஃபேஸ் ஏரியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எட்டி கரண்ட் வந்துட்டு அதிகமாக கிரியேட் ஆகும் அப்படின்னு. இந்த எட்டி கரண்ட்னால தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லேமினேட்டட் கோர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ லேமினேட்டட் கோர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த கோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி ஸ்லாட் ஸ்லாட்டாக இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பர்பஸ்னால தான் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஸ்லாட் ஸ்லாட்டாக இருக்குது. இதே வந்து இதை நம்ம வந்து ஒரே பிளேட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதை சுற்றி என்ன ஆகும், எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இந்த எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த லேமினேட்டட் கோர்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லாட் ஸ்லாட்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம மோட்டரோட ஆர்மேச்சர் வைண்டிங் பாருங்களேன். ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்லாட் ஸ்லாட்டாக தான் லேமினேட்டடாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரே சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்காது, ஒரே பிளேட்டாக இருக்காது. ஸோ வந்து ஸ்லாட் ஸ்லாட்டாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் அந்த எட்டி கரண்ட் தான், அந்த எட்டி கரண்டை கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது இதுக்கு வந்து இந்த எட்டி கரண்ட் யூஸ் பண்ணி நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இதுதான் குக்கிங் ஸ்டோன் அப்படின்னா, இந்த குக்கிங் ஸ்டோனை நீங்கள் கழட்டி பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி காயில் காயில்ஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி காயிலாக இருக்கும். இந்த காயிலில் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அல்டர்னேட் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஸோ அல்டர்னேட் கரண்ட் பாஸ் ஆகிறப்போ இதில் என்ன சுற்றி இதை சுற்றி என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா, அல்டர்னேட் கரண்ட் பாஸ் ஆகிறப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும், அல்டர்னேட்டிவ் மேக்னெட் ஃபீல் கிரியேட் ஆகுமா. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி அல்டர்னேட்டிங் மேக்னெட் ஃபீல் கிரியேட் ஆகும். ஸோ நார்த் போல் சவுத் போல் அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை சுற்றி நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மேக்னெட் ஃபீல் கிரியேட் ஆகும். இப்போ இதை தூக்கி நீங்கள் இந்த பாத்திரம், நீங்கள் குக்கிங் பேன் இருக்கு இல்லையா, அவங்களுடைய குக்கிங் பேனை நீங்கள் எடுத்து நீங்கள் சமைக்கிறப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல் வந்து இந்த பேனில் இது
இந்த பேனில் படுறதுனால இதில் மேக்னிஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த குக்கிங் பேனில் இந்த ஸோ குக்கிங் பேனை வந்து நீங்கள் இங்கே வைக்கிறப்போ மேக்னிஃபில் சேஞ்ச் ஆகுமா? ஸோ மேக்னிஃபில் சேஞ்ச் ஆகிறனால இந்த குக்கிங் பேனில் வந்து அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டி கரண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா எட்டி கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகிறப்போ நமக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து இதை சுற்றி நமக்கு வந்து எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகிறப்போ இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா இந்த குக்கிங் பேனில் வந்து நம்ம வந்து சமைச்சிருப்போம். இப்போ அதுவே வந்துட்டு இதை வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அந்த குக்கிங் ஸ்டோனில் வந்துட்டு உங்கள் கையை வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கைக்கு வந்து எந்த ஒரு ஹீட்டுமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ஹேண்டில் வந்துட்டு எட்டி கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சில மெட்டல்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எட்டி கரண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மெட்டலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குக்கிங் பேன்லாம் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எட்டி கரண்ட்னா என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக புரிஞ்சுக்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.